வெல்கம் டு மாணவர் பூங்கா. இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் 5th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கிலீஷ் மீடியம் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் 1 ஜாமெட்ரியில் பேஜ் நம்பர் 8, 9, 10 இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 1.1, 1.2 இந்த லெசன் வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த லெசனோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், நீங்கள் அதில் கூட போய் பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாணவர் பூங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 8 நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 1/3 டேர்ம் அப்புறமா 1/6 டேர்ம், இது ரெண்டு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஆஃப் டேர்ம் அப்புறம் 1/4 டேர்ம் இது ரெண்டுமே பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது 1/3 டேர்ம் அண்ட் 1/6 டேர்ம், இது ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1/3 டேர்ம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிக்சர் வந்து இந்த சர்க்கிளை வந்துட்டு 3 பார்ட்டாக வந்து பிரிக்குது. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய சர்க்கிளில் இந்த பார்ட் வந்துட்டு இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னாலும் இது வந்து சர்க்கிள் அதே மாதிரி சேம் 3 பார்ட்டாக தான் பிரிக்குது. மறுபடியும் இந்த கீழே இருக்கிற வந்துட்டு இந்த பிக்சரை வந்து இங்கே மேலே கொண்டு வந்தாலுமே சேம் இந்த சர்க்கிளை வந்துட்டு அகைன் 3 பார்ட்டாக தான் பிரிக்குது. இதுதான் வந்துட்டு 1/3 டேர்ன்க்கு வந்துட்டு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு 1/6 டேர்ன்க்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த சர்க்கிள் வந்துட்டு நம்மளுக்கு 6 பார்ட்டாக வந்து பிரிக்குது இந்த சர்க்கிளை. இப்போ நம்ம இதை வந்து டேர்ன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற ஏரோ மார்க் வந்துட்டு இந்த இடத்துல டேர்ன் ஆகி வந்தாலுமே இது வந்து இந்த சர்க்கிளை வந்துட்டு 6 பார்ட்டாக தான் பிரிக்குது. அடுத்தது அகைன் வந்து இந்த ஏரோ மார்க் வந்து இந்த இடத்துல நம்ம டேர்ன் பண்ணலாம். டேர்ன் பண்ணாலுமே அகைன் நம்மளுக்கு இந்த சர்க்கிளை வந்து 6 பார்ட்டாக தான் பிரிக்குது. இதுதான் வந்துட்டு 1/6 டேர்னுக்கு எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 8 ப்ராக்டிஸ். லுக் அட் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் அண்ட் ட்ரா இட்ஸ் இமேஜ் ஆஃப்டர் 1/3 டேர்ம் அண்ட் 1/6 டேர்ம். என்ன சொல்றாங்கன்னா, கீழே வந்து 3 இமேஜ் கொடுத்துருக்காங்க, 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை வந்துட்டு நம்ம 1/3 டேர்ம் அப்புறமா 1/6 டேர்ம் இது ரெண்டு டேர்னும் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஷேப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம இந்த பாக்ஸ்ல வந்துட்டு நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப்பா நம்ம டேர்ன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, இது நம்ம 1/3 டேர்ன் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி டேர்ன் பண்ணி பார்த்தாலுமே அது வந்து சர்க்கிளை வந்துட்டு 3 பார்ட்டாக தான் பிரிக்குது. அகைன் ஒரு டைம் டேர்ன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டேர்ன் பண்ணாலுமே அதே மாதிரியே வந்து சர்க்கிளை வந்து 3 பார்ட்டாக தான் பிரிக்குது. அதனால இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு 1/3 டேர்ன் பண்ணும் பொழுது அதே ஷேப்பில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம புக்கில் நம்ம அந்த ட்ரையாங்கிள் பிக்சரை வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம டேர்ன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டேர்ன் பண்ணாலுமே கரெக்டாக வந்து இது சர்க்கிளை வந்துட்டு 1/3 டேர்ன் தான் பண்ணுது. அகைன் ஒரு டைம் டேர்ன் பண்ணலாம். இப்போவுமே வந்துட்டு அது சர்க்கிளை வந்து 3 பார்ட்டாக தான் பிரிக்குது. அதனால இந்த ஸ்டாருமே வந்து நம்ம டேர்ன் பண்ணும் பொழுது அது 1/3 டேர்ன் தான் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டார் வந்துட்டு 1/3 டேர்ன் பண்ணோம் இல்லையா, சேமாக தானே இருந்துச்சு. அதனால நம்ம ஸ்டார் அப்படியே இங்கே வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் பிக்சர், இந்த பிக்சர் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். இது வந்து சர்க்கிளை வந்துட்டு 3 பார்ட்டாக தான் பிரிக்குது. இப்போ கீழே இருக்கக்கூடிய சிம்பிள் வந்துட்டு நம்ம மேலே கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வந்தாலுமே வந்துட்டு அது கரெக்டாக வந்து சர்க்கிளை வந்து 3 பார்ட்டாக தான் பிரிக்குது. அகைன் ஒரு டைம் நம்ம டேர்ன் பண்ணலாம். டேர்ன் பண்ணி பாருங்க, அதே மாதிரி சர்க்கிளை 3 பார்ட்டாக தான் பிரிக்குது. அதனால நாம் இந்த புக்கில் 1/3 டேர்னுக்கு நாம் இந்த பிக்சரை அப்படியே வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/6 டேர்ன் பார்க்கலாம் ட்ரையாங்கிளுக்கு. இப்போ ட்ரையாங்கிள் பாருங்க, நம்ம வந்து டேர்ன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டேர்ன் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு சர்க்கிளை வந்துட்டு அதே மாதிரியே வந்துட்டு 6 பார்ட்டாக தான் பிரிக்கும். மறுபடியும் ஒரு டைம் டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிங்கனாலுமே இந்த கார்னர் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு சர்க்கிளை வந்துட்டு 6 பார்ட்டாக தான் பிரிக்குது. அதனால் நம்ம புக்லையும் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பை அப்படியே வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்க்கு நம்ம 1/6 டேர்ன் பண்ணலாம். இப்போ பாருங்கள்,
நாம ஸ்டார் எப்படி எந்த பக்கம் டர்ன் பண்ணாலுமே அதே மாதிரியே தான் இருக்கும். சர்க்கிளை வந்துட்டு 6 பார்ட்டா தான் பிரிக்கும். அதனால நாம இந்த ஸ்டார் பிக்சரை புக்ல அப்படியே வரையலாம். 1/60 டர்ன்க்கு நாம அதே மாதிரி வரையலாம். இப்போ நாம இந்த பிக்சரை 1/60 டர்ன் பண்ணி பார்க்கலாம். நீங்க எந்த எந்த பக்கம் வந்து டர்ன் பண்ணாலுமே இது வந்துட்டு கரெக்ட்டா அந்த அந்த டர்ன் வந்துட்டு கரெக்ட்டா தான் இருக்கும். சேமா தான் வந்து பிரிக்கும். நீங்க மடி கூட ஒரு டைம் டர்ன் பண்ணி பாருங்க. எந்த பக்கம் டர்ன் பண்ணாலுமே இதுமே வந்துட்டு அந்த சர்க்கிளை வந்துட்டு 6 பார்ட்டா தான் பிரிக்கும். அதனால இந்த பிக்சரையும் 1/60 டர்ன்க்கு நாம அப்படியே இந்த புக்ல வரையலாம். இப்போ நம்ம கொடுத்திருக்கிற மூணு பிக்சருமே வந்துட்டு 1/30 டர்ன் அண்ட் 1/60 டர்ன்க்கு கரெக்ட்டா தான் வந்துட்டு அந்த சர்க்கிளை வந்துட்டு பிரிக்குது. அதனால நாம இது 1/30 டர்ன்க்கு 1/60 டர்ன்க்கு இந்த பிக்சரை அதே மாதிரியே வரையலாம். பேஜ் நம்பர் 9 ஃபைண்ட் தி ஒன்லி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் which will not change its shape after 1/4 a turn, half turn, 1/30 a turn, 1/60 a turn rotation. இதுல என்ன சொல்றாங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் லெட்டர் வந்து 26 இருக்குன்னு தெரியும். அந்த 26ல எந்த லெட்டர் வந்துட்டு நாம 1/4 a turn, half turn, 1/30 a turn, 1/60 a turn எந்த டர்ன் பண்ணாலுமே அதே மாதிரி சேம் ஆ இருக்கும்னு கேக்குறாங்க. நம்ம ரொட்டேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் A ல இருந்து Z வரைக்கும் நான் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் 26 எழுதி இருக்கேன். இப்போ பாருங்க நம்ம இதையே இந்த லெட்டர்ஸ் வந்து இந்த 26 லெட்டர்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி டர்ன் பண்ணாலுமே ஹாஃப் டர்னா இருக்கட்டும், 1/4 a turn, 1/30 a turn, 1/60 a turn எந்த டர்ன் பண்ணாலுமே அதே மாதிரியே எந்த லெட்டர் சேமா இருக்கும் அப்படினா ஓ மட்டும்தான் எந்த மாதிரி டர்ன் பண்ணாலுமே சேமாவே இருக்கும். அதனால இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஓ. பேஜ் நம்பர் 9 நாம அடுத்து பார்க்க கூடியது mirror reflection அதாவது கண்ணாடி பிரதிபலிப்பு. இப்போ நம்ம கீழ வந்துட்டு ஒரு 7 क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இந்த 7 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து உங்க வீட்ல இருக்க கூடிய mirror முன்னாடி போய் நின்னு பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இன்னும் நல்லாவே புரியும். ஏன்னா நீங்க வந்து லைவா வந்து mirror முன்னாடி போய் நின்னு பாக்கும் பொழுது இப்போ நான் சொல்றதை விட உங்களுக்கு வந்துட்டு லைவா பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னமே ஈஸியா புரியும். இப்போ அந்த பிக்சர்ல பாருங்க ஒரு பாய் வந்து mirrorக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். இப்போ அந்த mirrorல வந்துட்டு அவனோட இமேஜ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन யுவர் இமேஜ் இன் தி mirror இஸ் டாஷ் bigger smaller same size என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம் அப்படினா நம்மளோட இமேஜ் வந்துட்டு அந்த கண்ணாடியில பெருசா தெரியுமா சிறுசா தெரியுமா இல்ல அதே சைஸ்லயே தெரியுமான்னு கேக்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்துட்டு சேம் சைஸ். ஏன்னா நம்ம கண்ணாடி முன்னாடி நிக்கும் பொழுது நம்மளோட இமேஜ் வந்துட்டு அந்த mirrorல வந்துட்டு சேமா தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन when you go back your image moves dash backward forward னு கேக்குறாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து mirror முன்னாடி நின்னுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு 2 ஸ்டெப் பேக்ல போறீங்க அப்படினா உங்களோட இமேஜ் வந்துட்டு முன்னாடி வருமா பின்னாடி போகுமா அப்படினு கேக்குறாங்க. நாம வந்துட்டு பேக்ல போகும் பொழுது நம்மளோட இமேஜும் பேக்ல தான் வரும். அதனால இதற்கான ஆன்சர் வந்துட்டு backward. third question the distance between you and mirror and the distance between you and your image is dash equal unequal னு கேக்குறாங்க. இப்போ நீங்க உங்க வீட்ல கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. நின்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த mirrorக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்புறம் உங்களுக்கு அந்த mirrorல இருக்கக்கூடிய இமேஜ் இது ரெண்டுமே இந்த ரெண்டுக்கான டிஸ்டன்ஸுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அதனால இது இதோட ஆன்சர் வந்துட்டு ஈக்குவல்னு எழுதிக்கோங்க. fourth question when you come forward to the mirror your image moves dash forward backward னு கேக்குறாங்க. இப்போ நாம mirrorக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கோம். அப்ப mirror-ல நோக்கி நாம முன்னாடி நகரும் பொழுது நம்மளோட இமேஜும் வந்துட்டு முன்னாடி தான் நகரும். அதனால இதற்கான ஆன்சர் வந்துட்டு forward. next page number 10 fifth question when you raise your right hand the image in the mirror looks like
டாஷ் ஹேண்ட் இஸ் ரைசிங் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்மளோட வலது கையை தூக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இடது கையை தூக்குன மாதிரி தான் தெரியும். அதனால இதுக்கான ஆன்சர் வந்துட்டு லெஃப்ட். அடுத்தது சிக்ஸ்த் க்வெஸ்சன், வென் யூ ரைஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் த இமேஜ் இன் த மிரர் லுக்ஸ் லைக் டாஷ் ஹேண்ட் இஸ் ரைசிங். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களோட இடது கையை தூக்குறீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியில் பார்க்கும் பொழுது உங்க ரைட் ஹேண்டை தூக்குன மாதிரி தான் தெரியும். அதனால இதுக்கான ஆன்சர் ரைட். செவன்த் க்வெஸ்சன், பிக் த இமேஜ் தட் ஷோஸ் த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிவன் ஷேப். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை வந்துட்டு நம்ம கண்ணாடி முன்னாடி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த எந்த ஆன்சர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த மிரரை வந்து இதுக்கு முன்னாடி இந்த பிக்சருக்கு முன்னாடி இங்கே வச்சு பாருங்கள். வச்சு பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான ஷேப் வந்து கிடைக்கும் அப்படின்னா, இங்கே சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான ஷேப் தான் கிடைக்கும். மறக்காமல் மாணவர் பூங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.